துலாம் துலாம் அப்படின்னு வந்த உடனேயே அரகண்ட ராசி தான், பொண்டாட்டியாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் புருஷனாக இருக்கட்டும், தப்புனா தப்புன்ற ராசி துலாம். நடுநிலைமை தன்மை தராசு. இந்த துலாத்துடைய தராசு தன்மையை ரெண்டாக குறிக்கலாம். இந்த துலாத்தில் பிறந்தவர்கள், துலாம் வலுக்க பிறந்தவர்கள், துலாத்தை லக்னமாக கொண்டு பிறந்தவர்கள் நடுநிலைமையோடு இருப்பதை அந்த காலத்தில் கவனித்தாங்க. அவர் வியாபாரத்தன்மையோடு இருப்பதையும் கவனித்தாங்க. இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸாக வந்துடுச்சு, அன்றைக்கு கையில் நிறுத்தம், 100 கிராம் படிக்கல்ல 100 கிராம் புளி வச்சா தான் வியாபாரம். ஆக வியாபாரத்தன்மையோடு இருப்பவராகவும் பார்த்தார்கள். இப்போது நான் சொன்ன இரண்டு கூர்முனை கத்தி, துலாத்தில் பாவத்துவமடைந்த கிரகங்கள் இருக்கும்போது ஏமாத்திர வியாபாரி, துலாம் சுபத்துவமாக இருக்கிறது நேர்மையான வியாபாரி. ஆனால் பொதுவான குணம், துலாத்தின் குணம் நேர்மை. சுக்கரனுடைய வீடு இல்லையா, இங்கேயும் ரிஷபத்தை போலவே டிவி சீரியல், குறிப்பாக தமிழ் டிவி சேனலுடைய சீரியல் பார்த்து ஒருத்தர் அழுகலைனா துலாம் வீடு வலுத்திருக்கணும். தமிழில் டிவி சேனல் வந்து பார்த்து ஒரு லேடி அழுகாமல் உட்காந்துருக்கிறாங்கன்னா துலாம் வீடு அவங்களுக்கு வலுத்திருக்குன்னு அர்த்தம். சென்டிமெண்ட்டே இல்லாத ராசி தேட்டரில், நான்லாம் அந்த சினிமாவுக்கு போகும்போது தேட்டரில் எல்லாம் ஒரு மாதிரியான சென்டிமெண்ட் சீன் வந்துச்சுன்னா என்ன அறியாமல் கண் கலைங்கனா அழுதுருவேன். யாருக்கும் தெரியாமல் இப்போ கொஞ்சம் வயசாகி போச்சுல, அப்போல்லாம் அழுதுருக்குறேன். தெரியாமல் அப்படியே நாசுக்காக கரிசி படுத்த அப்படி அழுகிறத ஒத்திக்குவோம். இது இயல்பு, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். ஆனால் சிலரை பார்த்தீர்களே ஆனால் கல்லூரி மங்கம் போல் உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள், இந்த கல்லூரி மங்கன் போல அமர்ந்திருக்கக்கூடிய சில நிலைகளுக்கு இங்கே துலாத்தினுடைய நோ சென்டிமெண்ட்டு காரணம். மிகச்சிறந்த வியாபாரிகளாக இருப்பார்கள். சுபத்துவ பாவத்துவத்திற்கேற்ப நேர்மையானவர்களாக இருப்பார்கள். அதாவது இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில்லை. ஆனால் வியாபாரத்தில் கராராக இருப்பாங்க. கரார் தான், தனியாகவா உனக்கு 1000 ரூபா கூட செலவு பண்ணிடுறேன், வட்டிக்கு விடுறாரா பாயா, 100 ரூபா வட்டியா, கராரா நின்று வாங்கிட்டு வட்டி பணத்தை வாங்கி பாக்கெட்டில் போட்டு இப்போ வா 1000 ரூபா உனக்கு செலவு பண்ணுறேன், எனக்கு நீ வட்டி 100 ரூபா கொடுத்துட்டேன், ஆனால் உனக்கு நான் இப்போ 1000 ரூபா செலவு பண்ணுறதை கூட தடி. தொழில் தொழில் தான், மற்றவை தனி தான் என்கின்ற அமைப்பு ஒரு வியாபாரத்தன்மை கொண்ட ராசியாக வீடாக இந்த துலாம் வீடு அமைந்திருக்கிறது. நடுநிலைமையாளர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு பொருளையும் நம்பி ஒப்படைத்தார், இதனுடைய பொதுவான குணம், இது பாவத்துவ சுபத்துவத்திற்கு ஏற்றார் போல மாறுபடும். ஒரு பொருளை நம்பி ஒப்படைத்தால் அப்படியே கிஞ்சாமல் சிதறாமல் அப்படியே வந்து திருப்ப ஒப்படைக்கிறவங்க, ஒரு கேஸ், ஒரு ஜட்ஜஸ், நியாயமான நீதிமான் சனிகினின்னு சொல்கிறதுலாம் சும்மா வேலைக்காரன் ஜனி, சனிங்கிறத நீதிமான சொல்கிறவங்க ஜோதிடத்தை தவறாக புரிந்து கொண்டவர்கள். சனி என்பவன் ஒரு நிலையான வேலைக்காரன், பொய்யான வேலைக்காரன், தவறான அமைப்பு. அதாவது என் கட்சிக்காரர் கொலை செய்த என் கட்சிக்காரர் கொலையே செய்யவில்லை என்கின்ற வாதாடும் தன்மையை கொடுக்கின்ற திருட்டுத்தனத்தை செய்ய வைக்கின்றவர் தான் சனி. சனி ஜட்ஜு நீதியை கொடுக்கக்கூடியவர் குரு, அவர் தான் இங்கே உட்காந்துட்டு சனி வாதாடுறது சரியாக தப்பான்னு ஜட்ஜ் பண்ண வேண்டியவர். அந்த அமைப்புகளில், நீதி அமைப்புகளில் நடுநிலைமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதுக்காக ஜட்ஜுக்கு இல்லை முன்னாடி இருக்கின்ற அந்த தராசுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நடுநிலைவாதிகள், நீதிமான்கள், எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள், வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக கராராக இருக்கக்கூடியவர்கள், நளினமாக நடக்கக்கூடியவர்கள், எதிலும் லாப நஷ்டத்தை பார்த்து பேசக்கூடியவர்கள், சட்டென்று எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையும் செய்து விடாதவர்கள். மேஷத்திற்கு நேரெதிர் 7வது வீடு. மேஷத்திற்கு நேரெதிர் 7வது வீடில் மேஷம் அவசரப்படும், துலாம் அவசரப்படாது. மேஷம் கடுமையான அவசரப்படும், துலாம் நிதானமாக எதையும் செய்யும். இவனிடம் என்ன நமக்கு ஆதாயம் இருக்கிறது என்பதை பார்த்து எடை போட்டு பழகக்கூடிய ராசி துலாம் ராசி. சரி, அடுத்து விருச்சிகம். விருச்சிகம் மேஷத்தின் தன்மையைப் போலவே மருத்துவம், காவல்துறை, இராணுவம் போன்ற அத்தனை அமைப்புகளுக்கும் இங்கே விருச்சிக வீடு. யூனிஃபார்ம் சர்வீசஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காவல்துறை டிஜிபியவும் மேஷம் விருச்சிகம் தான் உருவாக்கும். கம்பெனி வாசலில் நிற்கிற வேலைக்காரனையும் வாட்ச்மேனையும் மேஷம் விருச்சிகம் தான் உருவாக்கும். மேஷம் விருச்சிகத்தின் தனி குணம் காவல்தன்மை. யூனிஃபார்ம் சர்வீசஸை விரும்புகிறது, நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டது. இங்கே காலபுருஷனுடைய 8வது வீடு. இது காலபுருஷனுடைய 8வது வீடுனாலே மரணம், மரணத்தின் பால் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த அமைப்பில் விருச்சிக வீட்டின் தன்மை கோபம்.
நிலையான கோபம், சற்று மேஷத்தின் தன்மை ஒரு நிலையில் செய்துவிட்டு பிறகு யோசிப்பது. இங்கே விருச்சிகம் அதிலிருந்து கொஞ்சம் நிதானமாக செஞ்சு யோசிச்சு செய்யக்கூடிய தன்மை, ஆனாலும் அவசரம், வருகின்ற அத்தனையும் தைரியம். செவ்வாயோடைய வீடுகள்னாலே தைரியத்திற்கு காரணம், தைரியக்காரகன் வீரியக்காரகன் செவ்வாய், அதனால் தைரியமாக செய்யக்கூடிய அத்தனை தன்மைகளையும் அங்கே செவ்வாய் கொடுக்கும். ஆகவே இந்த அமைப்பின்படி செவ்வாயின் விருச்சிக வீடு காவல் தன்மையை மறைவாக செய்யக்கூடிய சில இரகசிய காரியங்களை குறிக்கக்கூடியது. விருச்சிக வீடு மறைவாக குறிக்கக்கூடிய இரகசிய தன்மை, மறைச்சு செய்யக்கூடிய தன்மை. விருச்சிகம் வந்து எட்டாவது வீடுன்றதுனால புதரு தேழு, தேழு எங்கே வாழும், மறைஞ்சு வாழும். பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா கற்கள், நாங்கள்லாம் சின்ன வயசில் போகும்போது பார்த்தோம்னா அப்படியே எங்கள் என்னுடைய அத்தை பையன் மாமா பையன்லாம் விவசாயிகள், அப்படியே வயலில் நடந்துக்கிட்டு இருப்போம், வயலே பாலம் பாலமாக வெடித்திருக்கும், அங்கெங்கே கற்கள் கிடக்கும். திடீர்னு ஒரு கல்லுக்கல்ல போவார் என்னுடைய அத்தை பையன், திடீர்னு ஒரு கல் பெரிய கல் இருக்கும், அந்த பெரிய கல்லை காலால் அப்படியே தட்டுன்னு உதப்பார், உதச்சா அந்த கல் அப்படி போய் உருண்டு விடும், அந்த கல் கடையிலேருந்து ஒரு ஏழு எட்டு தேளுங்க அப்படியே வெளியே ஓடியாரும். அதை அவர் சரியாக கணிச்சிருப்பார், இந்த கல் கீழே தேள் இருக்கும் அப்படின்ட்டு. அது ஒரு விவசாய குணம், இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த தன்மை, மறைந்து வாழக்கூடிய தன்மை விருச்சிகத்திற்கு உண்டு. எதையும் மறைவாக செய்யக்கூடிய தன்மை தேளின் தன்மையை கொண்டது. தேளின் ராசி தேள் போல வடிவமைக்கப்பட்ட, இப்போது நான் இதில் ஒன்பது பாதங்கள் சொன்னேன் இல்லையா, அதாவது விசாகம் நான்காம் பாதம், ஆயுள் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள், அந்த ஒன்பது பாத அமைப்புகள், இந்த நட்சத்திர தொகுப்புகளை பார்த்தால் வானத்தில் பார்க்கும்போது ஒரு கற்பனை கோட்டின் மூலமாக இவைகளை இணைத்தால் அவை ஒரு தேளின் உருவம் போல இருப்பதை கண்டு இதற்கு விருச்சிகம் என்ற பெயர் அமைந்து, இந்த விருச்சிக வீட்டில் இருப்பவர்கள் தேளை போல கொட்டும் தன்மை, மறைந்து வாழ்பவர்கள், பழிவாங்குபவர்கள். இப்போது நான் சொல்லுகின்ற அமைப்பு சுபத்துவ பாபத்துவத்திற்கேற்ப கூடுதல் குறைவாக இருக்கும், ஆனால் இருக்கும். ஆக ஒரு விருச்சிக வீட்டின் தன்மை காவல் காத்தல், ஒரு பொருளை காவல் காக்கிறது, யூனிஃபார்ம் சர்வீஸு, மருத்துவம் சார்ந்த துறைகள், நெருப்பு சார்ந்த துறைகள். கல்யாண சமையல்காரராக இருக்கிறதுக்கு விருச்சிகம் வலுத்திருக்கணும், கல்யாண சமையல்காரராக இருக்கிறதுக்கு விருச்சிகமும் மேஷமும் வலுத்திருக்கணும். இன்சூரன்ஸ் போன்ற அமைப்புகள், மறைவிற்கு இறப்பிற்கு பின்னால் அடையக்கூடிய லாபம், காலபுருஷனுடைய எட்டாவது வீடு, இறப்பிற்கு பின்னால் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய சில பண பயன்களை இதுதான். அதாவது மறைந்ததற்கு பிறகு மறைவாக நம்ம இருந்தபோது பார்க்க முடியாதது, நம்ம இறந்து நம்முடைய குடும்பத்திற்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் விருச்சிகத்தை சேர்ந்தது. ஏன்னா ஆயுள் இன்சூரன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த பெனிஃபிட்ஸை பார்க்கறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். நமக்கு பின் அல்லது மறைவாக கிடைக்கக்கூடிய தன்மை, மறைந்திருந்து செய்யக்கூடிய செயல்கள், இந்த அமைப்புகள் அனைத்தையும் விருச்சிக வீடு என்று சொல்லப்படக்கூடிய இந்த இது குறிக்குது. எட்டாவது காலபுருஷனுடைய எட்டாவது வீடு குறிக்குது. இதனுடைய இந்த வீட்டில் அமரக்கூடிய கிரகங்கள் அந்த அந்த தன்மையை பொறுத்து மற்றவைகள் மாறும். மற்றபடி சகோதர காரகனை குறிக்கக்கூடிய ஒரு வீடும் கூடியது. அடுத்து தனுசு, தனுசு வீட்டின் தன்மைகளை ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்குறோம், அடிப்படை விஷயன்றதுனால இதிலையும் சொல்லிடுறேன். தனுசுவும் வந்து ஒரு மிதனத்தைப் போலவே ஒரு ஞான வீடாக இருக்கும், ஆன்மீகம் கலந்த வீடாக இருக்கும், கருணை வீடாக இருக்கும். தனுசின் அதிபதி குரு அப்படிங்கிறதுனால பொதுவாக தனுசு ராசி சுபத்துவமாக வலுத்திருக்க பிறந்தவர்கள் கொஞ்சம் கருணைவான்களாக, தனக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட அடுத்தவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறவனாக, ஓரளவுக்கு கொஞ்சம் ஏமாளிகளாக, ஏமாந்தது தெரிந்தால் கூட பரவாயில்லை போனால் போகட்டும் அப்படின்றத விட்டு கொடுப்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு வீட்டில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆகவே தனுசு வீட்டின் பொதுவான தன்மை நல்ல தன்மை, அன்பு, கருணை, அத்தனை அமைப்புகள், கருணை அமைப்புகள். அதை விட மேலாக என்ன தெளிவாக சொல்லப்போனால் எல்லாத்துலேயும் நல்லவனாக இருந்து ஏமாந்து போகிறது, இந்த மாதிரியான தன்மை. இந்த வீட்டோட தொடர்பு கொண்டிருக்கின்ற அமைப்புகளின் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப குணங்கள் மாறும். தனுசு ஒரு ஞான வீடு, பாரம்பரியம் உள்ள வீடு. பாரம்பரியம்னு சொன்னால் ஆச்சார அனுஷ்டானங்கள் நிறைந்த வீடு. ஒரு ஜாதியில் பிறந்திருக்கிறோம், அந்த ஜாதிக்கேற்ற சில தன்மைகள் இருக்கும் இல்லையா, அந்த தன்மைகளை நீட்டித்து செய்யக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு உண்டு. ஒரு அம்மா அப்பா செஞ்சாங்க, அந்த பாரம்பரியம் அதை விட்டுறக்கூடாது, என்னுடைய தந்தை சொல்லிக் கொடுத்தார், என்னுடைய தாய் சொல்லிக் கொடுத்தார் என்பது போன்ற ஒரு நீட்டித்து செய்யக்கூடிய சில நிலைகளை இந்த தனுசு ராசி பாரம்பரிய அமைப்பில், ஞான அமைப்பில், ஆன்மீக அமைப்பில், கருணை அமைப்பில் செய்யக்கூடிய ஒரு வீடு. குழந்தைகளையும் பணத்தையும் குறிக்கக்கூடிய வீடு. காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு, குருவின் தன்மைகளை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய வீடு.